ஹலோ கைஸ். ஸோ போன வீடியோவில் வந்து லாஸ்ட் 40 days பிளான் ஃபார் நீட் 2024 வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லைனா ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருப்பேன். அண்ட் அதேமாதிரி என்னோட டெலிகிராம் ஐடியுமே நான் வந்து கொடுத்துருந்தேன். அதில் வந்து ஐ திங்க் நியர்லி 15 மெம்பர்ஸ் வந்து டெலிகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டேன். அண்ட் ஒரு சில கொஸ்டின் வந்து நான் பர்டிகுலராக இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். அண்ட் ஒரு சில பேர் யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லையுமே வந்து கேட்டிருந்தீங்க. அண்ட் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் பார்க்கும்போது என்னென்னா கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் வந்து இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தேன். அண்ட் நிறைய பேர் வந்து 400 to 500 மார்க் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க ப்ளஸ் எப்படி 500 அபோவ் வந்து எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சில பேர் பர்டிகுலராக இந்த 15 மெம்பர்ஸில் வந்து இந்த பிளான் பர்டிகுலர்லி எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற டவுட்டோடு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னா பிளான் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் வந்து இருக்கும். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் சொன்னதான் உங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து இன்னொருத்தங்க சொல்கிறதோட உங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி ஒரு 15 days, 10 days, 10 days அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒரு சப்ஜெக்டை ஒரு நாள் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி மூவ் ஆன் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த இதில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணும். நடுவில் மைண்டு வந்து டிவியேட் ஆகக்கூடாது, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகாதீங்க. ஒன்ஸ் அதில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து 100% ஃபேத் போட்டு ப்ராசஸ்லேயே வந்து இருங்க. எந்த இடத்துலையுமே வந்து தயவு செஞ்சு குவிட் பண்ணிடாதீங்க. ஒரு நாள் மேபி டல்லாக போகலாம், அந்த 15 days ஒரு நாள் நீங்கள் வந்து ஒன்றுமே படிக்க முடியாமல் கூட போகலாம். பட் என்னன்னா ஒவ்வொரு நாளோட எண்டிலையுமே உங்கள் நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இன்னும் இவ்வளோ நாள் தான் இருக்குது, ஒரு நாள் நம்ம வேஸ்ட் ஆகிக்கிட்டோம், நாளைக்கு வந்து அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது யோசிக்கிறோம். அதை விட்டு வந்து நம்ம அவ்வளோதான் இதுக்கப்புறம் குவிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற தாட் வந்து கண்டிப்பாக வரக்கூடாது. ப்ராசஸில் இருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறது எப்பவுமே கன்ஃபார்ம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேபி என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த 40 days. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2 options தான் உங்களுக்கு. ஒன்று வந்து சீட் கிடைக்கலாம், இல்லை சீட் கிடைக்காம போகலாம். பட் மோஸ்ட்டாக வந்து சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆக போது எப்போ அப்படின்னா நீங்கள் ப்ராசஸில் இருக்கணும். அண்ட் உங்கள் ஸ்டெப் மேலே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஸ்டெப் மேலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த இதில் வந்து நீங்கள் சக்சீட் ஆவீங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு சில பேர் பர்டிகுலராக கேட்டிருந்தீங்களா, இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு நாளைக்கு வந்து நான் 3 subjects கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா என்ன மாதிரியான பிளான் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரே நாளில் 3 subjects கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்க, எந்த சப்ஜெக்டில் நீங்கள் மாடரேட் லெவலில் இருக்கீங்க, அண்ட் எந்த சப்ஜெக்டில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஹை லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டோட இண்டிவிஜுவல் சாப்டர்ஸை நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. ஸோ லைக் வந்து இப்போ ஒரு சில சாப்டர்ஸ் பயாலஜி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஹியூமன் ஃபிசியாலஜி இல்லை பிளான்ட் ஃபிசியாலஜி அதெல்லாம் வந்து நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி சப்ஜெக்ட் நான் ஈஸியாக படிச்சிருவேன், டப் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும், அண்ட் டஃபஸ்ட் சாப்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 40 days இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டே 1 நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டே 1 ரொம்ப ஒரு 18 hours நான் படிக்க போகிறேன், 15 hours படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணாதீங்க. லைக் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தேன், நீங்கள் வந்து டைமை டிவைட் பண்ணிக்கோங்க. லைக் வந்து 6:30 to 9:30 நீங்கள் வந்து காலையில் இப்போ இந்த ரேஞ்சில் படிக்க போகிறீங்க, இந்த 3 hours வந்து ஃபிசிக்ஸை படிங்க. அண்ட் ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு ஈஸியான சாப்டர் இல்லை மாடரேட்டான சாப்டர்ஸ் வந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண போறீங்க. இப்போ வந்து நீங்க 9:30 கம்ப்ளீட் பண்றீங்க. சோ அதுக்கு அப்புறம் வந்து 11 ஸ்டார்ட் பண்ணுங்க. 11 to 1 பயாலஜி 2 hours நீங்க வந்து படிக்க போறீங்க. அகைன் வந்து மாடரேட்டான சாப்டர் இல்ல ஈஸியான சாப்டர்ஸ்ல நீங்க வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க. தேர்ட், ஸோ அப்புறம் வந்து நீங்கள் 3:30 ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த 3:30 6:30 வரைக்கும் நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரிக்கு கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க. அண்ட் முக்கியமாக இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணது வந்து ஜென்ரலாக எல்லாருமே பண்ணக்கூடியது, எக்ஸ்ட்ரா டைம் அப்படிங்கிற ஒன்று வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் அது வந்து 8:30 to 10:30 நீங்கள் வந்து நைட் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அந்த எக்ஸ்ட்ரா டைமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் ஏதாவது ஒன்று சால்வ் பண்ணலாம், இல்லை கொஸ்டின் சீரியஸ் வந்து பார்க்கலாம், இல்லை நீங்கள் இது வரைக்கும் படித்த லெசன்லேயே மேபி ஏதாவது ஒரு சில இது வந்து விட்டுருப்பீங்க, ஸோ அதை நீங்கள் கவர் பண்ணலாம், இல்லை ரிவைஸ் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டைமில் நீங்கள் ஏதாட்டும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டேயே வந்து அப்ராக்சிமேட்லி 10 hours அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. பட் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், இன்னும் ஒரு 40 days தான் இருக்கலாம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், 10 hours எனக்கு போதுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஆக்சுவலி என்னென்னா டே 1 நீங்கள் இந்த இதை பெர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டே 2 ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். டே 1 நைட் நீங்கள் தூங்கும்போது கூட ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், ஃபஸ்ட்டு டே நம்ம போட்ட பிளானை பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். செகண்ட் டே போகிறீங்க, செகண்ட் டேயும் அந்த பிளானை பண்ணிடுறீங்க. பட் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து உங்களுக்கும் இன்னொருத்தங்களுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2 நாள் நான் ஒழுங்காக பண்ணிட்டேன், இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தாட் ஜென்ரலாக எல்லாருமே வரும். ஸோ அந்த ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. தேர்ட் டே ஒரு வேளை ரொம்ப டல்லாக போகிற மாதிரி இருக்குது அப்படியே உங்களுக்கு ஃபீல் ஆனால் கூட
அட்லீஸ்ட் இப்போ நான் 10 ஹவர்ஸ் சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் 10 ஹவர்ஸ் என்னால் முடியல அப்படின்னா ஒரு 6 to 8 hours அந்த ரேஞ்சாட்டும் அட்லீஸ்ட் கவர் பண்ணுங்கள். பட் தயவு செஞ்சு ஒரு 2 நாள் நான் பெர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால 3-4 நாள் தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுக்காதீங்க. பிகாஸ் கிரிக்கெட் பார்க்கக்கூடிய ஒருத்தங்களாக இருந்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, எப்பவுமே ஒரு ஹை ஸ்கோர் மேட்சாகவே இருந்தாலுமே ஆரம்பத்திலே அட்டாக் பண்ண பார்த்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறங்கி ஃபாஸ்ட்டாக விக்கெட் லூஸ் பண்ணுற ஒரு டீமே நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி கடைசி பால் வரை என்னாலும் பரவாயில்ல இன்னும் லூஸ் ஆனால் லாஸ்ட் பால் வரைக்கும் விளாட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமையும் பார்த்துருப்போம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்சைஸாக இருந்தது வந்து லாஸ்ட் பால் வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு டீம். ஸோ அவங்கலாம் வந்து மோஸ்ட்டாக என்னென்னா ப்ராசஸில் வந்து இருப்பாங்க. ஸோ அதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எப்பவுமே ப்ராசஸில் வந்து இருங்க, ரிசல்ட் எல்லாம் செகண்டரி. நீங்கள் உங்களோட பிளான் உங்களோட ப்ராசஸை பெர்ஃபெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அண்ட் டே பை டே ஒரு நாள் ஒரு ஃபஸ்ட்டு 5 டேஸ் நீங்கள் பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 5 டேஸ்க்கான பிளானை டைமிங் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லைக் 11 ஹவர்ஸ், அடுத்த 5 டேஸ் 12 ஹவர்ஸ், அடுத்த 5 டேஸ் போகும்போது அந்த மாதிரி ஒரு 14 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் அந்த ரேஞ்சுக்கிட்ட நீங்கள் வந்து கொண்டு போகணும். டைமிங் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இது மாதிரி ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து ஈஸியான சாப்டர்ஸ் மாடரேட்டான சாப்டர்ஸ் எப்பவுமே எல்லாரும் கவர் பண்ணிடுவீங்க, ஏன்னா அதில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க, அது உங்களுக்கு ஈஸியாக வரக்கூடிய ஒரு விஷயம். பட் எப்பவுமே டஃப்பான ஒரு சாப்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மேபி ஃபிசிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில பேருக்கு ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக வராது, ஒரு சில பேருக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் பர்டிகுலராக ஒரு டாபிக் வந்து அந்தளவுக்கு வராது. பட் அந்த வராது அப்படிங்கிற டாப்பிக்கை அவங்க மோஸ்ட்டாக வந்து எனக்கு வேண்டாம், ஏன்னா நான் ஃபிசிக்ஸில் எடுக்க போகிறது வந்து 100 எனக்கு போதுமே, இல்லைனா எனக்கு மேக்ஸ் ஒரு 90 போதும் 80 போதும் அந்த ரேஞ்சில் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் நிறைய டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிடுவீங்க. பட் என்னோட ஜென்ரல் அட்வைஸ், ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது. என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சாப்டர்ஸ் படிக்க பிடிக்கல, இல்லை ஏதோ ஒரு சாப்டர்ஸில் வந்து என்னால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, மேபி ஃபிசிக்ஸாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு வேளை தோணுச்சு அப்படின்னா, ஸோ அந்த சாப்டர்ஸ்க்கு ஒன் ஷார்ட் வீடியோ பாருங்கள். அண்ட் பர்டிகுலராக நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரலாக கேட்டிங்கன்னா காம்படிஷன் வாலா அப்படிங்கிற ஒன்று நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் என்னோட டெலிகிராம் ஐடியில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஒருவேளை உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் கிடைக்கல அப்படின்னா நான் அதில் வந்து மெசேஜ் பண்ணுறேன், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பிளேலிஸ்ட் வந்து நான் போட்டு விட்றேன். ஸோ காம்படிஷன் வாலா ஃபார் ஃபிசிக்ஸ், ஈவன் ஃபார் கெமிஸ்ட்ரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஒன் ஷார்ட் வீடியோ வந்து ஆகாஷ் பைஜூஸ் நீட்னு இருக்கும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பர்டிகுலராக நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன், பி பிளாக் எலமெண்ட், எஸ் பிளாக் எலமெண்ட், ஸோ அந்த மாதிரி இன்ஆர்கானிக்கு பர்டிகுலராக அந்த ஒன் ஷார்ட் வீடியோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கொஞ்சம் டைம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து நம்பி அந்த ஒன் ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு போய் எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ மோஸ்ட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்துருக்கும் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும், அஸ் வெல் அஸ் ஃபிசிக்ஸ் ஃபார் காம்படிஷன் வேலாம். பயாலஜியுமே ஆக்சுவலாக அந்த ரெண்டு யூடியூப் சேனலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ ஒருவேளை ஏதோ ஒரு சாப்டர் உங்களால் படிக்க முடியல, இல்லை எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அட்லீஸ்ட் ஒன் ஷார்ட் வீடியோ பாருங்கள், அட்லீஸ்ட் கொஸ்டின் சீரீஸ் பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கராக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லா சாப்டரும் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஓகே நான் வந்து 100 சாப்டர்ஸ் இருக்குன்னா 100 படிச்சிட்டேன், கன்ஃபார்ம் தாட்டி 600க்கு மேலே எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் தான் வந்து எக்ஸாமில் உங்களை ரொம்ப ஈஸியாக மூவ் ஆன் ஆக வைக்க போகிற ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ எந்த சாப்டர்ஸையும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க.